விரைவு செய்திகள். ஆதார் அட்டை பயன்பாட்டில் தேவையான மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய அரசு அமைச்சகங்கள் துறைகள் தவிர்த்து மேலும் சில அமைப்புகள் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை சரிபார்த்து உறுதி செய்யும் முறையில் சில மாற்றங்களை கொண்டுவர மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் முடிவு எடுத்துள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் மூலம் பயனாளிகளுக்கு பலன்கள் தடையின்றி கிடைக்கவும் தகவல்கள் கசிவதை தடுப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவில் கொரோனா தொற்று இன்று 12,591 உயர்ந்துள்ளது. நேற்று 10,542 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,48,45,401 என்ற அளவில் இருந்து 4,48,57,992 உயர்ந்துள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் தொடக்க நிகழ்வான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் நடைபெற்ற இந்த விழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேளதாளங்கள் முழங்கிட பந்தக்கால் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவிலின் நுழைவு வாயிலில் நடப்பட்டது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் தொடங்கப்பட்டுள்ள இசை நடன நீரூற்று பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கப்பட்ட அருங்காட்சியகத்தில் மாவட்டத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் சரஸ்வதி மகால் நூலக காட்சி அறை, புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் காட்சி அறை என 12 காட்சி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அழகூட்டும் வகையில் இசைக்கு ஏற்ப நடனமாடும் நீரூற்று 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டுள்ள இதனை காண சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். வரும் கோடை விடுமுறை நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.